வணக்கம் வெல்கம் டு பிரின்ஸ் ப்ளாக் திஸ் இஸ் பிரியா ராம்குமார் இன்னைக்கு ஆடி பெருக்கு நீங்க எல்லாரும் காத்தால கலவை சாதம் செய்து நீர்நிலைகளுக்கு சென்று அம்பாளை வழிபட்டு நிச்சயமா நன்னா கொண்டாடியிருப்பேன் அப்படிங்கிற எண்ணம் எனக்கும் இருக்கு நானும் அதே மாதிரி கொண்டாடினேன் எங்க வீடியோ காணும் எந்த ஒரு ரெசிபீஸும் ஆடி பெருக்கன்னைக்கு ஸ்பெஷலா காணும் அப்படின்னு எனக்கு ஒரு மூணு நாலு மெசேஜ் கார்த்தால இருந்து வந்தெடுத்து இந்த கலவை சாதம் வீடியோ அது ரெண்டா பிரிச்சு உங்களுக்கு நான் பின்னால போடுறேன் ஏன்னா அது பெரிய நீளமா இருக்கிறதுனால ஒரே வீடியோவா போட்டா போர் அடிச்சிடும் அதனால ரெண்டா பிரிச்சு வரும் வாரங்கள்ல நிச்சயமா உங்களுக்கு நான் போடுறேன் ஆடி பெருக்கு இந்த ஆடி பெருக்கு திருநாள் எதுக்காக கொண்டாடுறோம் இந்த ஆடி மாதம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மான்சூன் செட்டார மாதம் மழை ஆரம்பிக்கும் காலம் ஆடிப்பட்டம் தேதி விதைத்த காலம் அந்த விதைகள் செழித்து வளர்றதுக்கு மழை பெய்யும் காலம் இப்படி சொல்லியிருக்கோம் அந்த மழைகள் எல்லாம் பெய்து ஒரு அந்த காலத்துல ஏரிகள்லயும் குளங்கள்லயும் நீர் பெருகி இருக்கும் அந்த நாள் இந்த ஆடி பதினெட்டு நாள் அதனால்தான் பெருக்கெடுத்து ஓடுற அந்த நதிகளுக்கும் ஆறுகளுக்கும் நன்றி செலுத்தும் நாளாக தான் இந்த ஆடிப்பெருக்கு கொண்டாடுறோம் நம்ம தமிழர் மட்டும் இல்ல இந்தியர்கள் அனைவருமே இந்த ஆறுகளையும் ஏரிகளையும் ஒரு பெண்ணா பாவிச்சு கடவுளா தான் நாம வழிபட்டு இருக்கோம் அந்த வழிபாடு தான் இன்னைக்கு ஆடிப்பெருக்குல பண்றோம் என்னோட குடும்பம் கும்பகோணத்தில் இருந்ததுனால அங்க ஒரு சப்பரம் அப்படின்னு செய்து ஒரு தேர் வடிவுல ஒரு குழந்தைகள்லாம் இழுத்துட்டு போய் அந்த சத்தமே காதல ரீங்காரம் விடும் இன்னும் அந்த ஞாபகம் எங்கிட்ட பசுமையா இருக்கு நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது உங்க ஊர்ல ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள் நடந்தா என்னோட இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை ஆறுகள் ஓடிது தெரியுமா பாலாறு செய்யாறு வெள்ளாறு பெண்ணாறு கடிலம் கொள்ளிடம் காவேரி பவானி திருமலை ராஜனார் காரையார் கோரையார் தாமிரபரணி அரசலாறு உப்பனார் வரளியார் வெள்ளையார் வையார் வைகையார் குணார் வைப்பூர் அப்பா இது வெறும் ஆறுகள் மட்டும் இன்னும் எத்தனை எத்தனை ஏரிகள் குளங்கள் குட்டைகள் எங்கன்னு கேக்குறீங்களா அதுல கட்டடம் கட்டி இப்ப என் வீடியோவை அதுலயே தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க கூடிய மட்டும் நம்ம இயற்கை வளங்களை இனிமேலாவது காப்பாத்துவோம் வாழ்நாள்ல ஒரு பத்து மரமாவது நடுவோம் இது என்னோட ஆசை உங்களோட ஆசைகளும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு அழகான ரம்யமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் திஸ் இஸ் பிரியா ராம்குமார் சைனிங் ஆஃப் ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஸ்ட்ராங் கட்டாயமா என்னோட ஆடி பெருக்கு கலவை சாத வகைகள் பின்னாலேயே வந்துட்டு இருக்கு கவலையே வேண்டாம் பை பை